இப்ப இருக்க அனிமில ட்ரெண்டிங்ல இருக்க அனிமி நரட்டோ. நம்மள நிறைய பேருக்கு நரட்டோ பிடிச்சிருக்கோம், ஏன்னா அதுல வர அனிமி வேற லெவல்ல இருக்கும். நீங்க அனிமில வர இருந்தா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நரட்டோ ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு எடுத்துக்காட்டுல 12 வருஷத்துக்கு முன்னாடி 9 வால் உள்ள ஒரு நரி திடீர்னு பூமிக்குள்ள வந்துருச்சு. அந்த நரியோட வால் மலையை தடுத்து ஒரு கிராமத்தையே அழிக்க வர பாக்குது. அப்போ ஒரு ஷினோபி அந்த நரி கூட சண்டை போட்டு அந்த 9 வால் நரியை பிடிச்சு ஒரு மனித உடலை அடக்கி அவரு செத்து போறாரு. அந்த நிஞ்சாவை தான் எல்லாருமே 4வது ஹோக்காகேன்னு சொல்றாங்க. இந்த எடுத்துக்காட்டு முடிய கதையா ஆரம்பிக்கிறாங்க. நரட்டோ பெயிண்டப்பா எடுத்து அங்க உள்ள எல்லா ஸ்டோன் பிளேஸ்லயும் பெயிண்ட் அடிச்சு விளையாடுறான். அதை ஒருத்தன் பார்த்து, லார்டு ஹோக்காகே உங்க ஹெல்ப் வேணும், நரட்டோ ஸ்டோன் பிளேஸ் மேல ஏறி பெயிண்ட் அடிச்சு விளையாடுறான்ட்டு சொல்றான். அவனை பிடிக்க யூருக்கா சென்சி வந்து கிளாஸுக்கு கூட்டிட்டு போய், நீ 2 வாட்டி கிராஜுவேஷன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட, இதான் லாஸ்ட் சான்ஸ், இந்த எக்ஸாம் டிரான்ஸ்ஃபார்ம் சக்தியை யூஸ் பண்ண சொல்றான். ஃபர்ஸ்ட் சக்குரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவன மாதிரியே ஆகுறான். செகண்ட் ஷாஷுக்கு உஷ்கிகாவை கூப்பிடுறான், அவனும் அவன மாதிரியே மாத்தி காட்டுறான். மூணாவதா நம்ம தலைவனை கூப்பிடுறான். நருட்டோ ஒரு பிள்ளைய பார்த்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்ல அவன் ட்ரெஸ் இல்லாம அந்த லேடி மாதிரியே வாரான். இதை பார்த்து இருக்கா செஞ்சு கண்ல இருந்து ரத்த வருது. நேரட்டு சிரிக்கிறான். அவனை எல்லா ஸ்டோன்ல அடிச்ச பெயிண்ட கிளீன் பண்ண சொல்றாங்க. இருக்கா செஞ்சு நீ சீக்கிரமா இதை முடிச்சா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்றான். நேரட்டோ சீக்கிரமா முடிக்க அவனை சாப்பிட கூப்பிட்டு போறான். இருக்கா செஞ்சு நீ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்க, அவன் அந்த காலத்துல எல்லாம் ஷினோபியா இருந்தாங்க, தோக்கடிக்க முடியாத ஒரு நிஞ்சாவா, லாஸ்டா 4வது ஹோக்காகே தான் 9 வால் கொண்ட நரிய அடிச்சு நம்முடைய கிராமத்தை காப்பாத்தினாங்க, இனி எல்லாரையும் விட சிறந்தவன் நான் தான், நான் தான் அடுத்த ஹோக்காகே, நான் ஒரு நிஞ்சா லெஜண்ட்னு சொல்றான். அப்ப நரட்டோ சென்சி உங்க ஹெட்பேண்ட் வேணும்னு கேக்குறான். அதுக்கு இருக்கா சென்சி நீ அகாடமில பாஸ் பண்ணாதான் இது கிடைக்கும்னு சொல்றான். குளோன் ஜஸ்டோ டெஸ்ட்னு வைக்கிறான். நரட்டோ ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு குளோன் வர வைப்பான், அதனால அவனை ஃபெயில் பண்றாங்க. அவனை தவிர எல்லாரும் பாஸ் ஆக ஹெட்பேண்ட் குடுக்கறாங்க. நரட்டோ சேட் ஆகுறான். நரட்டோவ மிஷுக்கி சென்சி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ரகசியம் சொல்றேன்ட்டு சீக்ரெட் ஆஃப் ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்க எடுக்க வைக்கிறான். அது யாருமே எடுக்க கூடாது, அதுல ஃபர்ஸ்ட் தலைமுறை எழுதின ஹோக்காகே ரகசியம் இருக்கும், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு அவனை பிடிக்க சொல்றாங்க. அவனை பிடிக்க இருக்கா சென்சி இதை எப்படி எடுத்தான்ட்டு கேட்க, எல்லா ரகசியத்தையும் மிஷுக்கி சென்சி தான் இதை சொன்னான்ட்டு சொல்றான். அப்ப மிஷுக்கி நரட்டோவை கொல்ல பார்க்க அதை தடுத்து அந்த ஆபத்தை இருக்கா சென்சி வாங்கிடுவான். மிஷுக்கி சென்சி நரட்டோட்ட 9 வால் கொண்ட நரி உனக்குள்ளதான் இருக்கு, இருக்கோட ஃபேமிலியை கொன்னு நம்ம கிராமத்தை அழிச்ச அந்த நரியோட ஆத்துமா உன் உடல்லதான் இருக்கு, நீ நடந்ததை வச்சு நீயே யோசின்ட்டு சொல்றான். இருக்கா செஞ்சு நரட்டோ இதை நீ நம்பாதன்ட்டு சொல்றான். அப்போ மிஷுக்கு செத்துப்போ நரட்டோன்ட்டு சொல்லி அவனை கொல்ல பார்க்க அது மறுபடியும் இருக்கா செஞ்சு தடுக்கிறான். நரட்டோட்ட நானும் உன்ன மாதிரிதான், அப்பா அம்மா இல்லாம தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்ட்டு சொல்லி அழுதான். அப்போ மிஷுக்கு உன் உடம்புல நரி இருக்குன்னு சொல்ல நரட்டோ ஓடுறான். இருக்காவும் மிஷுக்கியும் பேசிக்கிறாங்க, இதை ஒட்டு கேப்பா நரட்டோ. அப்போ மிஷுக்கு ஒரு துரோகி, இருக்கா செஞ்சு நல்லவன்ட்டு புரிஞ்சு நரட்டோ அங்க வந்து தக்காளி இருக்கா செஞ்சு மேலேயே கையை வச்சா உன் கதையை முடிச்சிருவேன்ட்டு சொல்றான். அப்ப ஷேடோ குளோன் பவரை நரட்டோ யூஸ் பண்ணி அவனை அடிச்சிருவான். அந்த ரகசியத்தை இருக்கா செஞ்சிட்ட கொடுத்துருவான். அப்புறம் அந்த ஸ்க்ரோல் பாதுகாப்பா இருக்குன்னு நரட்டோவை விட்டுருவாங்க. இருக்கா செஞ்சு நீ கிராஜுவேட் ஆயிட்டான்ட்டு ஹெட்பேண்டை கொடுக்குறான். இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நண்பர்களே, வணக்கம்.